Hi everyone, Spice Cooking Kitchen Lende. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ரெசிபி இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு. அதுக்கு முன்னதாக ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பிரியாணி மசாலா செய்யறது எப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட வீடியோ ஏற்கனவே போட்ட வீடியோவை போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸ்பைஸ் குக்கிங் கிச்சன்லேருந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலான்னு சர்ச் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதை நல்லா பார்த்துட்டு சொந்தமாக நீங்கள் வந்து பிரியாணி மசாலா பண்ணுங்கள். சொந்தமாக நம்ம பிரியாணி மசாலா பண்ணி பிரியாணி செய்கிறது வந்து அது ஒரு தனி சுகம்தான், சுவையும் அதிகமாக இருக்கும். பாருங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல நம்மளோட பிரியாணி மசாலா. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு போல் உளுந்து, அரை போல் கடலை பருப்பு, 5-6 வடைமிளகாய், ஹேண்ட்ஃபுல் கறிவேப்பிலை, 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா. முதல் முதலாக கடலை பருப்பை நம்ம வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இதில் எண்ணெய் விட்டு வறுக்க வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் தான். அடுப்பை மிதமாக வச்சு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. வறுத்து எடுத்த பிறகு கறிவேப்பிலை, காய்ந்த மிளகாய் இரண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். கறிவேப்பிலை வந்து நல்லா கையில் எடுத்தால் மொறு மொறுன்னு உடையிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளோட இட்லி பொடி ரொம்ப வாசமாக இருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அடுத்து நாம் உளுந்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுப்போம். காய்ந்த மிளகாய் வந்து அவ்வளவும் வறுபடலை, ஸோ நான் திரும்பவும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மிளகு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். ஜீரா, அடுத்து தனியா. இந்த பொடி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள்,
தனியா சேர்க்கறதுனால சுவையோ ஒரு சுவையாக தான் இருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தையும் சேர்த்துருவோம். இந்த கலவையெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால நம்ம இதுக்கு மேலே பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அழகாக அரைச்சி எடுத்துருவோம். முத கொஞ்சத்தை அரைச்சிட்டு அப்புறம் பிறகு பேலன்ஸை போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டும் ஒரு 5 பல் தோலோடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அந்த பச்சை வாடை போன பிறகு அதோட தோலை உரிச்சிட்டு நம்ம போட்டு ஒன்றா சேர்த்து அரைக்கலாம். நம்முடைய இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து உப்பை கலந்துக்கிறோம். நல்லா உப்பை கலந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த பொடியை நம்ம வந்து சுடு சோத்தில் கூட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோமா ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லியில் அப்படி டிப் பண்ணி சாப்பிட்றப்ப சுவையோ சுவை தான். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு மேலே கூட அப்படி கெடாமல் இருக்கும். பாருங்கள் நம்மளோட இட்லி பொடி தூக்கலாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை வீடியோவுக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோவில் உள்ள ரெசிபியை நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி முட்டை தோசை மேலே இட்லி பொடி தூவி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணினோம். ரொம்ப சூப்பரான சுவையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹாய் எவ்ரிவான், இது வந்து எங்கள் வீட்டு சின்ன முருங்கை மரம். நம்ம
வீட்டு தோட்டத்தில் இருக்கிறப்ப அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹபிபா சுல்தான் ஃப்ரம் ஸ்பைஸ் குக்கிங் கிச்சன். டேக் கேர், பாய்.